birthday to you. Happy birthday to you. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே, மறவாதே. உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை, உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை மறவாதே, மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே, மறவாதே. வணக்கம். இந்த நாள் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு அப்பா அவங்க பையன் அப்படி திட்டினாராம், சும்மா வெட்டியாக ஊரை சுற்றிட்டுருக்காத, பிரயோஜனமாக இரு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவன் பதில் சொன்னான்னா, நான் ஊர் சுற்றினா மட்டும் திட்டுறீங்க, ஏசாமி மட்டும் ஊர் சுற்றலாமா, அவரும் ஊர் சுற்றின்னு தானே இருந்தாருன்னாராம். என்னடா அது, ஏசாமி ஊர் சுற்றிருந்தார், என்ன சொல்கிற, பைபிளில் போட்டுக்கல, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், அப்போ அவரும் சும்மா சுற்றின்னு தானே இருந்தார். அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், டே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். ஊர் சுற்றுறது வெட்டியாக ஊர் சுற்றுறதுங்கிறது வேறு, நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். அவர் சுற்றித்திருந்ததுனுடைய நோக்கமே நன்மை செய்கிறதுக்கு தான். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா, இன்றைக்கி பெரும்பாலான தவறுகள் எங்கே ஆரம்பிக்குது, இளைஞர்கள் சும்மா டீக்கல்ல மீட் பண்ணிட்டு வரேன், சும்மா உட்காந்து அவனோட பேசிட்டு வரேன், சும்மா கொஞ்சம் டைம் பாஸ்ட் வரேன், சும்மா ஒரு இடத்துக்கு போகும்போது, சும்மா வெளியே சுற்றும்போது தான் பிரச்சனை வருது. நீங்கள் போகிறவங்க எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு போகணும். நோக்கம் இல்லாமல் போகிறது நாய், நான் அப்படி சொல்கிறதுக்காக கோச்சிக்காதீங்க. நீங்கள் நம்ம தெருவில் இருக்கிற நாய் பார்த்தீங்கன்னா, திடீர்னு அங்கே இங்கே ஓடும், அங்கே இங்கே ஓடியாரும், அங்கே ஓடும், அது அதுக்கு எதுவும் பர்பஸ்லாம் கிடையாது, சும்மா ஓடும். அப்போது சும்மா சுற்றி திரியறதுங்கிறது தவறு. ஒரு நோக்கத்தோடு இயேசுக்கிறிஸ்துவான் சுற்றி திரிந்தார் தான். என்ன சுற்றி திரிந்தார், நன்மை செய்வதற்காக சுற்றி திரிந்தார். இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்காக சுற்றி திரிந்தார். இன்னொன்று பைபிளில் போட்டிருக்கு, நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கும் இயேசுக்கிறிஸ்து தான் உதாரணம். வாழ்நாளெல்லாம் நன்மை செஞ்சார். கடைசியில் சிலுவையில் இருக்கும்போதும், அப்பா இவங்களை மன்னிச்சிருங்க, நன்மை செஞ்சார். சாகிற வரைக்கும் அவர் சோர்ந்து போகல. இந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, கேட்குறாங்களோ கேட்கலையோ, நன்மை செய்வதில் அவர் சோர்ந்து போகலை. அப்போது ஏசாமியை ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டு அவரை மாதிரி நான் சுற்றி திரினா, சுற்றி திரி, நீ சுற்றி திரிறதுனால ஏதாவது நன்மை இருக்கா அடுத்தவனுக்கு, அப்படி நன்மை செஞ்சு சில பேர் நன்மை செஞ்சுட்டு கடைசியில் சா இதில் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் இந்த ஊரில் எவனும் நன்றியாக இருக்க மாட்டானே, துரோகம் பண்ணுறான்னு நினைக்கிறோம்ல, அப்படி நினைக்கல இயேசு கிறிஸ்து. சிலுவை பரியந்த நன்மை செய்தார். எனவே நீ சுற்றி திரிவது என்பது நோக்கத்தோடு இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நன்மை செய்யல சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவானத்திலேருந்து நம்ம கற்றுக்கிற டீச்சிங். நம்மளும் நன்மை செய்யணும், ஆனால் நமக்கு விரக்தி ஆகிடுது, என்னங்க எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நன்றியாக இருக்க மாட்டாங்களே, இவ்வளோ நல்லது செஞ்சு கடைசியில் மறந்துட்டாங்களே, நமக்கே துரோகம் செய்கிறாங்களே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களே. துரோகம் செஞ்சாலும் நன்றியாக நினைக்கலனாலும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் அப்படின் தான் பைபிள் நமக்கு சொல்லுது. சோர்ந்து போகாமல் இருந்தால் என்ன சார் எனக்கு கிடைக்கும், நான் பாபடி நன்மை செஞ்சு செஞ்சு ஏமாந்துன்னு போகிறதா, இல்லை, நீங்கள் செய்கிற நன்மைக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை உங்கள் மூலம் நன்மை பெற்றவர்கள் அதை நினைக்காமல் இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், ஆனால் கடவுள் பார்த்துட்ருக்கார். எனவே உங்களுடைய நன்மைகளை பெற்றவர்கள் கணக்கு வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும், அதாவது அந்த நன்மையை பெற்றவர்கள் கணக்கு வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கடவுள் கணக்கு வைத்திருக்கிறார். நான் தினந்தோறும் என்ன செய்கிறேங்கிறத அவர் அக்கௌண்ட் எழுதிட்டுருக்கார். எனவே இங்கே எவனும் அதை வரவு வைக்கலைனாலும் பரவாயில்ல, அங்கே வரவு வைக்கப்படும் என்பதால் அவரோடு உறவு வைத்தவர்கள் அங்கே வரவு வைப்பதற்காக நன்மை செய்கிறவராக சுற்றித் திரியணும், நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே கூடாது என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். வான்மலரின் தினம் ஒரு தியானம் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு பெற விரும்புகிறீர்களா? அதற்கான வாட்ஸ்அப் எண் 9841809796. மீண்டும் சொல்கிறேன், 9841809796. இதில் இணைந்து கொள்ளுங்கள். தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியை பெற்று பயனடையுங்கள். அன்பானவர்களே, வான்மலர் இல்லம் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்கிறேன். கடந்த 2015 ஆண்டு
குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு கணவன் மனைவி தம்பதியர் லண்டனில் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு குழந்தை இல்லை. சொந்த ஊராகிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு அவர்கள் திரும்ப வருகிறார்கள். குஜராத் முழுக்க பத்திரிகைகளில் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார்கள், நாங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்க தயாராக இருக்கிறோம் என்கிற விளம்பரத்தை கொடுக்கிறார்கள். அப்போது ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவன், பெற்றோர் இல்லை, தனது மூத்த சகோதரனுடைய வளர்ப்பில் அவன் வளர்ந்து வருகிறான், 11 வயது. அந்த குடும்பத்தார் இந்த விளம்பரத்தை பார்த்து அந்த தம்பதியரை தொடர்பு கொண்டு, நாங்கள் எங்கள் குழந்தையை தத்து கொடுக்கிறோம் என்று சொல்லி முறைப்படி அந்த குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட பெற்றோர் தத்தெடுத்து கொள்கிறார்கள். ஒரு நாள் சொல்கிறார்கள், அந்த நாள் நாங்கள் வந்து இவனை லண்டனுக்கே அழைத்து கொண்டு போகிறோம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, உடனடியாக அவர்கள் தத்தெடுத்து கொண்ட மகனின் பெயரில் 1,20,00,000 ரூபாய்க்கு லண்டனில் இன்சூரன்ஸ் செய்து கொள்கிறார்கள். பிறகு அவர்கள் லண்டனுக்கு போய்விடுகிறார்கள். சில மாதங்கள் கழித்து கூட, அவர்கள் சொன்ன தேதி கடந்து கூட திரும்பி வந்து அந்த பையனை அவர்கள் அழைத்து கொண்டு செல்லவில்லை. ஒரு நாள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த சிறுவன் விளையாடி கொண்டிருக்கும்போது யாரோ சில முகம் தெரியாத மனிதர்கள் வந்து அந்த சிறுவனை கொலை செய்து விட்டார்கள். அப்போது இந்த கொலை வழக்கு குஜராத் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுகிறது. விசாரிக்கும் போதுதான் அதிர்ச்சியான தகவல்கள் புலப்பட்டது. தத்தெடுத்த பெற்றோரே கூலிப்படையை வைத்து அந்த சிறுவனை கொன்றிருக்கிறார்கள். எதற்காக என்றால், அந்த இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துக்கொள்வதற்காக. இது பத்திரிகைகளில் வெளிவந்த உண்மை செய்தி. இதை படிக்கும்போது தான் ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது, பணம் பத்தும் செய்யும். பணத்துக்காக மனிதன் எதையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். கொலை செய்கிற அளவுக்கு துணிகிறார்கள். உலகத்தில் நடைபெறுகிற கொலை வழக்குகளை எல்லாம் திரும்பி பார்ப்போமானால் அதற்கு பின்னால் பணமும் அதிகாரமும் தான் மையமாக இருக்கிறது. பண ஆசை மனிதனை ஆட்டி படைக்கிறது. ஏன் பணத்தின் மீது மனிதன் அவ்வளவு வாஞ்சை கொள்ளுகிறான் என்றால், பணம் வசதியை மட்டும் கொடுப்பதல்ல, அதிகாரத்தை கொடுக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு அலுவலகத்திற்குள்ளோ ஒரு நிறுவனத்திற்குள்ளோ ஒரு ஏழை போனால் என்ன மரியாதை கிடைக்கும், ஒரு செல்வந்தர் போனால் என்ன மரியாதை கிடைக்கும் என்பது. பணம் சேரும்போதே அதிகாரம் கூட சேர்ந்து கொள்கிறது. எனவே அதிகாரத்தை அடைய வேண்டுமானால் பணத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் மனிதனுக்கு இருக்கிறது. எனவேதான் மனிதன் அதிகாரத்தையும் அதன் சந்தோஷத்தையும் அனுபவிப்பதற்காக பண ஆசை கொண்டவனாக மாறுகிறான். இந்த இரண்டுக்கும் வேதத்திலிருந்து பதில் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே ரெண்டு சகோதரர்கள் வந்து தங்கள் சொத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி அவரிடத்தில் முறையிட்டார்கள். அப்போ இயேசு இதற்கெல்லாம் நான் ஆள் அல்ல என்று சொல்லிவிட்டு ஒரு ஓமை சொன்னார். ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான். அவன் நிலம் முழுக்க நன்றாக விளைந்தது. விளைச்சல்களை எல்லாம் அறுத்து களஞ்சியங்களை பெரிதாக இடித்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவன் மனசுக்குள்ளே சொல்லி கொண்டான், இனி பல ஜென்மங்களுக்கு எனக்கு கவலை இல்லை, பல தலைமுறைக்கு கவலை இல்லை, நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொன்னான். அப்போது கடவுள் அவனை பார்த்து சொன்னாராம், மதிகேடனே, இன்று இரவு உன் ஜீவன் போகுமானால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும் என்று கடவுள் கேட்டாராம். இதன் மூலம் இயேசு இந்த உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறார். அந்த செய்தி என்னவென்றால், பணம் வேண்டாம் என்பதல்ல, பண ஆசை வேண்டாம் என்பது.
பணத்தின் மீதான நாட்டத்திலிருந்து மனிதன் விடுபட வேண்டும். ஏனென்றால் அது நிரந்தரம் அல்ல, பணத்தை சேர்த்து வைக்கிற மனிதனும் நிரந்தரம் அல்ல. யோபு என்கிற மனிதனை குறித்து கூட திருமறை சொல்லுகிறது, பெரிய செல்வந்தன் ஆனால் வாழ்க்கை போராட்டத்தில் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். அது வாழ்க்கையில் நடக்கும். சேர்த்து வைக்கிற செல்வங்களோ அனுபவிக்கிற அதிகாரங்களோ நமக்கு நிரந்தரம் அல்ல, ஒரு நாள் அவைகளை இழக்க வேண்டிய நிலை வரும். அதற்கு உதாரணமாக யோபியின் வாழ்க்கை வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரிய செல்வந்தனாக சீமானாக வாழ்ந்த யோபு ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்தான். இழந்துவிட்ட யோபு அவன் வாய் திறந்து சொன்ன வார்த்தை, கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்தார் என்று சொல்லுகிறார். யோபு என்ன சொல்ல வருகிறார் என்றால், சேர்த்து வைக்கிறவைகள் எனக்கு நிரந்தரம் அல்ல என்று சொல்ல வருகிறார். யோபுவும் இயேசுவின் உவமையும் இரண்டு செய்திகளை சொல்லுகிறது. யோபுவின் வரலாறு படி சேர்த்து வைக்கிற பொருட்கள் நிரந்தரம் அல்ல, இயேசுவின் உவமைப்படி சேர்த்து வைக்கிறவனும் நிரந்தரம் அல்ல. இதை புரிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக அணுக முடியும். இப்போ பணம் இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், வசதி வாய்ப்புகள் இல்லாமல் கடவுள் வாழ சொல்கிறாரா என்றால் இல்லை. அவரே சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 6:22-23 வசனங்களில், முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும் என்றெல்லாம் அவர் சொல்லி வைப்பதின் நோக்கம் என்னவென்றால், நிரந்தரமானவைகளை தேடி போகும்போது தேவைகள் தாமாக தேடி வரும். எனவே ஆசை என்பதை வளர்த்து கொள்ளும்போது தான் நிம்மதி என்பதை நாம் இழந்து விடுகிறோம். இதைதான் இந்த வசனங்கள் நமக்கு புரிய வைக்கிறது. இதை புரிந்து கொண்டால் இந்த வலைகளிலிருந்து நாம் எளிமையாக விடுபட்டு விடலாம். இந்த வசனங்கள் நம் சிந்தனைக்குள் புகுந்து நம் வாழ்க்கையை நெறியாக்கட்டும். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்ச நேரம் இரண்டு வலைகளிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை சிந்தித்தோம். அதற்கு திருமறை கூட எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. பண ஆசை, அதிகார ஆசை, பல நேரங்களில் பணத்தின் மீது மனிதனுக்கு ஆசை வருவதே அதிகாரத்தை அடைவதற்காக. ஆனால் யோபுவின் வாழ்வு சேர்த்து வைக்கிறவைகள் நிரந்தரம் அல்ல என்பதை கற்பிக்கிறது. இயேசுவின் உமை சேர்த்து வைக்கிறவனும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிய வைக்கிறது. இதை புரிந்து கொண்டாலே எங்கள் வாழ்க்கை இன்பமாக மாறும். இந்த வலைகளிலிருந்து நாங்கள் விடுபடுவோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவு என்பது மனதை நிம்மதியாக வைத்து கொண்டு இறைவனின் வார்த்தைகளில் வாழ்வது. அது நிம்மதியும் நிறைவையும் எங்கள் வாழ்வுக்கு கொண்டு வரும். ஆனால் ஆசைகளுக்குள் சிக்கிக் கொள்வோமானால் நாங்கள் வலைகளுக்குள் சிக்கிக் கொள்வோம். இந்த வசனங்கள் வழியாக நீர் எங்களுக்கு வழிகாட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய் ஆவின் ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.